இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்ல நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வசனத்தை வைத்து இன்றைக்கு எந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறோம்னா, நீதிமொழிகள் 3:5-6 வசனத்தை நம்ம பார்க்கலாம். உன் சுயபக்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளை எல்லாம் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்படுத்துவார். இந்த வசனத்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு நம்ம எப்படி ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் அவருடைய சுய புத்தி மேல சாயக்கூடாது, முழு இருதயத்தோடு உண்மையிலே விசுவாசமா இருந்து உம்முடைய திட்டத்தின்படி அவங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். 3வது காரியம், அவங்க போற வழிகளில் எல்லாம் உண்மை மட்டுமே நினைத்துக் கொண்டு உம்மக்கு மட்டுமே மகிமைப்படுத்திக் கொண்டு அவர்கள் செல்லணும். 4வது, ஆண்டவரே நீங்க அவங்களோடு இருந்து அவங்களுடைய பாதைகளை செவ்வாய்படுத்துங்க. இந்த 4 காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம். 1வது, நம்மளுடைய பிள்ளைகள் சுய புத்தியின் மேலே சாயாதபடிக்கு ஆண்டவரிடத்துல உண்மையான நம்பிக்கையோடு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும். 2வது, வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளணும். 3வது, கர்த்தர் தான் அவங்களுடைய பாதைகளை செவ்வாய்படுத்தி கொடுக்கணும். 4வது காரியம், அவங்களுடைய சுய ஞானத்துக்கு இடம் கொடுத்துடாதபடி கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நடக்கிறவர்களாக இருக்கணும். இந்த 4 காரியங்களும் வைத்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை சீக்கிரம் நல்ல பரமபிதாவே, அப்பா திருப்பிற்கலாத சாக்கியத்தை நீங்கள் தங்கிறே உமக்கு நன்றி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் நான் ஆண்டவரே உங்களுடைய வழிபடத்துல கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நாங்களா இருக்கட்டும், எங்களுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், சுய புத்தியின் மேல சாராதபடிக்கு உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை ஆண்டவரே விட்டு கொடுக்கிறவர்களா, உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களா எங்களை நீங்க வாங்க. ஆண்டவரே எங்களுடைய வழிகளில் எல்லாம் உண்மை நினைத்துக் கொண்டு நடக்கிறவர்களா எங்களுடைய பிள்ளைகளும் நாங்களும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களுடைய பாதைகளை நீங்க உங்களால மட்டும்தான் செவ்வாய்படுத்த முடியும். நீங்க ஆண்டவரே எங்களுடைய பாதைகளை செவ்வாய்படுத்துங்க. முழு இருதயத்தோடு உங்க மேல நாங்க நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, நீங்க தான் எங்க கரத்தை பிடிச்சி நடத்தணும். எங்களுடைய காரியம் அல்ல, எங்களுடைய யோசனைகள் அல்ல, நீங்க எங்களுடைய பிள்ளைகளின் கரத்தையும் எங்களுடைய கரத்தையும் பிடித்து நீ வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாதைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மை நினைத்துக் கொண்டு எங்க பாதைகள் செவ்வையானவைகளாய் உமக்கு முன்பாக பரிசுத்தமானவைகளாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த இரவில் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறேன். நல்ல உறக்கத்தை தாங்க, பலவீனங்கள் நீங்கட்டும், கை வலி கை கொடைச்சல் ஆண்டவரே அவைச்சிலிருந்து விடுதலை கட்டவிழ்ப்பீராக இயேசுவின் நாமத்தினால. பூரண சுகம் உண்டாகட்டும், நல்ல சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்ட்ரெஸ் அவங்க இருதயத்தை விட்டு ஆண்டவரே நீக்கப்படுவதாக, ஆண்டவரே பூரண சமாதானம் அவங்க இருதயத்தை ஆளுவதாக. நீரே காத்துக்கொள்ளும், மழை நடத்தும், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பரமபிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.